முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் மாண்புமிகு துணைநிலை ஆளுநர் பொறுப்பு, திரு சி பி ராதாகிருஷ்ணன் அவர்கள் தலைமையில் நடந்த கூட்டத்தில் முடிவு எடுக்கப்பட்டு பட்ஜெட் சம்பந்தமாக அந்த கோப்பு ஜூன் மாதம் முதல் வாரத்தில் மத்திய உள்துறை அமைச்சகத்துக்கு அனுப்பப்பட்டது. இப்பொழுது ஜூலை 22ஆம் தேதியில் நாம் இருக்கிறோம். இதுவரை அந்த கோப்பு என்ன ஆனது, பட்ஜெட்டுக்கு மத்திய அரசு ஒப்புதல் கொடுத்து விட்டதா, எப்பொழுது பட்ஜெட் கூட்டத்தொடர் புதுச்சேரி மாநிலத்தில் ஆரம்பிக்க இருக்கிறார்கள் என்பதெல்லாம் புரியாத புதிராக இருக்கிறது. அப்பொழுது எதிர்க்கட்சித் தலைவராக இருந்த திரு ரங்கசாமி அவர்கள், காலத்தோடு முதலமைச்சர் ரங்கசாமி பட்ஜெட் தாக்கல் செய்யவில்லை என்று என்னை விமர்சனம் செய்தார். இப்பொழுது ரங்கசாமி அவர்கள் யாரை விமர்சனம் செய்வார்? மத்தியில் உள்ள மோடி அரசாங்கத்தை விமர்சனம் செய்வாரா, அல்லது உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை விமர்சனம் செய்வாரா, நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களை விமர்சனம் செய்வாரா? பட்ஜெட் தாக்கல் செய்வதற்கு காலதாமதமாவதற்கு காரணம் என்ன? இதுவரை பட்ஜெட்டுக்கு மத்திய அரசு ஒப்புதல் கொடுக்கவில்லை. கடந்த காலங்களில் நான் முதலமைச்சராக இருக்கும்பொழுது எந்த அளவிற்கு மத்திய அரசு ஒத்துழைக்கவில்லையோ அதே நிலைதான் இப்பொழுதும் நீடிக்கிறது. இதில் மாற்றம் ஒன்றும் இல்லை. ரங்கசாமி அவர்கள் என்ஆர் காங்கிரசுடைய தலைவராக இருந்து பாரதிய ஜனதாவோடு கூட்டணியில் இருக்கிறார். கூட்டணி கட்சிகளுக்கு அந்த பாரதிய ஜனதாவினுடைய அமைச்சர்கள் இங்கு இருக்கிறார்கள். ஒரு கூட்டணி அரசுக்கே இந்த நிலை என்றால் எதிர்க்கட்சியோட நிலை என்ன என்பதை மக்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். புதுச்சேரி மாநிலத்தை மோடி அரசாங்கம் தொடர்ந்து வஞ்சிக்கிறது என்பதற்கு இது மிகப்பெரிய உதாரணம். எதிர்க்கட்சி ஆண்டாலும் சரி, ஆளுங்கட்சி இருந்தாலும் சரி, புதுச்சேரி மாநிலத்தை புறக்கணிப்பதுதான் மோடி அவர் அமித்ஷா இவர்களுடைய வேலை. இந்த பட்ஜெட் தாக்கல் செய்வதற்கு காலதாமதம் ஆவதிலிருந்து இது தெளிவாக தெரிகிறது. முதலமைச்சர் ரங்கசாமி அவர் டெல்லி சென்றாரா? பட்ஜெட் கூட்டத்தொடரை நடத்துவதற்கு ஏதுவாக பட்ஜெட்டுக்கு ஒப்புதல் பெறுவதற்கு ஏன் அவர் நேரடியாக நடவடிக்கை எடுக்கவில்லை? அவர்தான் நிதியமைச்சர், ஏன் தலைமைச் செயலாளர் அனுப்பவில்லை, ஏன் நிதிச் செயலாளர் அனுப்பவில்லை? இது புரியாத புதிராக இருக்கிறது. முதலமைச்சர் பிரதமரால் கூட்டப்பட்டிருக்கின்ற நித்தி ஆயோக் கூட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் அந்த நித்தி ஆயோக் கூட்டத்தில்தான் புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து மத்திய அரசு வழங்க வேண்டும் என்று வலியுறுத்துவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. தொடர்ந்து புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து வாங்குவதுதான் எனது கொள்கை என்று சொல்லுகின்ற ரங்கசாமி, மத்திய அரசினுடைய நித்தி ஆயோக் கூட்டத்தை புறக்கணிப்பாரா, அல்லது அங்கு சென்று புதுச்சேரிக்கு மத்திய அரசு நிதி அதிகமாக வழங்க வேண்டும், வளர்ச்சி திட்டங்களுக்கு நிதி கொடுக்க வேண்டும், தொழிற்சாலைகள் கொண்டு வருவதற்கு ஒத்துழைப்பு தர வேண்டும், மற்றும் மாநில அந்தஸ்தை உடனடியாக வழங்க வேண்டும் என்று கேட்பாரா? 3.5 ஆண்டு காலம் தூங்கிவிட்டு இப்பொழுது முதலமைச்சர் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டால்தான் மாநிலத்திற்கு அவர் உண்மையாக பணி செய்கிறார் என்ற ஒரு நிலை ஏற்படும். ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தை பொறுத்தவரையில் மாண்புமிகு முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் 2011லிருந்து 2016 வரை முதலமைச்சராக இருந்த சமயத்தில் சேதராப்பட்டு பகுதியில் பொலிவுறு திட்டம் கொண்டு வர வேண்டும் என்று நடவடிக்கை எடுத்தார். அதை மத்திய அரசு நிராகரித்துவிட்டது.
2016 நாங்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு பொலிவுறு நகர திட்டத்திற்கு மொத்தம் 62 திட்டப்பணிகள், நகரத்தை புதுப்பிப்பது, சாலைகளை அகலப்படுத்துவது, குடிதண்ணீர் திட்டம் 24 மணி நேரமும் புதுச்சேரி மாநிலத்திற்கு கொடுப்பது, தடையில்லாத மின்சாரம் மக்களுக்கு வழங்குவது, மின்சார பஸ்கள் விடுவது, சைக்கிள் செல்வதற்கு வழி, கடைகளை புதுப்பிப்பது, பாதாள சாக்கடை திட்டத்தை முழுமையாக நிறைவேற்றுவது, மருத்துவமனைகள் பள்ளிக்கூடங்களை எல்லாம் புனரமைப்பது, புதிய பஸ் நிலையம் அமைப்பது, வாகனங்களை நிறுத்துவதற்கு வாகன நிறுத்து மையம் அமைப்பது போன்ற திட்டங்களை எல்லாம் நாங்கள் கொடுத்து அதில் ஒப்புதல் பெற்று மொத்தம் 1000 கோடி ரூபாய் திட்டத்தில் மாநில அரசிலிருந்து 200 கோடி ரூபாயும் மத்திய அரசு 200 கோடி ரூபாயும் போட்டு 400 கோடி ரூபாய்க்கு அந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்தினோம். ஆனால் இவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு அந்த பொலிவுறு நகரம் திட்டத்திற்கு இதுவரை ஒரு பைசா கூட ஒதுக்கவில்லை. அந்த திட்டத்தினுடைய அடிப்படை கருத்து மத்திய அரசு ஒவ்வொரு ஆண்டும் 100 கோடி ரூபாய் கொடுக்கும், மாநில அரசு 100 கோடி ரூபாய் ஒதுக்க வேண்டும், 5 ஆண்டுகளில் அதை முடிக்க வேண்டும். இந்த நாங்கள் 3 ஆண்டுகளுக்கு 200 கோடி ரூபாய் முதலில் கொடுத்தோம், அதற்கு பிறகு நாங்கள் ஆட்சியில் இல்லை, இப்பொழுது ஆட்சிக்கு வந்தவர்கள் அந்த திட்டத்தை நிறைவேற்றுவதில் கையூட்டு பெற்றுக் கொண்டு அரைகுறையாக அந்த திட்டத்தை முடித்திருக்கிறார்கள். அதில் சுமார் 10 திட்டங்கள் மட்டும்தான் முடிக்கப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக குபேர் பஜார் அந்த திடல், அங்கே கட்டிடம் கட்டும் திட்டமும் இப்பொழுது கிடப்பில் போடப்பட்டிருக்கிறது. பாதாள சாக்கடை திட்டம் நிறுத்தப்பட்டுவிட்டது. சாலை அபிவிருத்தி திட்டம் நடைமுறைப்படுத்தப்படவில்லை. குறிப்பாக புதுச்சேரி வெங்கடசுப்பா ரெட்டியார் சிலையிலிருந்து முருங்கப்பாக்கம் வரை மேம்பாலம் போடுவதற்கான திட்டத்தை நாங்கள் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று அதற்கு ஒப்புதல் அளித்தோம், அது நிறுத்தப்பட்டுவிட்டது. மொத்தம் 66 திட்டங்களில் 32 திட்டங்கள் மட்டும் நடத்தப்படும் என்று சொல்லி மீதியுள்ள திட்டங்களை நிதி பற்றாக்குறை என்று சொல்லி, மாநில அரசிடம் நிதி இல்லை என்று சொல்லி, அதை முழுமையாக புதுச்சேரி மாநில என்ஆர் காங்கிரஸ் பாஜக அரசு நிறுத்திவிட்டது. பொலிவுறு நகரும் திட்டம் இப்பொழுது பாதி கைவிடப்பட்டுவிட்டது. இதனால் புதுச்சேரி மாநில மக்களுக்கு எந்த பயனும் இல்லை. குடிதண்ணீர் திட்டம் கைவிடப்பட்டுவிட்டது, சாலை அகலப்படுத்தும் திட்டம் கைவிடப்பட்டுவிட்டது. ஆகவே இந்த பொலிவுறு நகரம் திட்டம் முழுமையாக இந்த அரசால் நிறைவேற்ற முடியவில்லை. இந்த ஊழலினால் இந்த திட்டம் அவர்கள் முழுமையாக நிறைவேற்றவில்லை. அதேபோல எங்களுடைய ஆட்சிக் காலத்தில் 400 கோடி ரூபாய் சிவாஜி கணேசன் சிலையிலிருந்து தலைவர் ராகுல்காந்தி சிலை வரை, ராஜீவ்காந்தி சிலை வரை மேம்பாலமோ, ராஜீவ்காந்தி சிலையிலிருந்து இந்திரா காந்தி சிலை வரை மேம்பாலமோ, அதற்காக அப்பொழுது இப்பொழுது மந்திரியாக கூட இருக்கிற மாண்புமிகு நிதின் கட்கரி அவர்களிடம் ஒப்புதல் பெற்று அதற்கு நடவடிக்கை எடுத்து மேம்பால பணி ஆரம்பிக்கின்ற சமயத்தில் நாங்கள் ஆட்சியில் இல்லை. அந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்துவோம் என்று சொன்ன இவர்கள் இப்பொழுது அதையும் கைவிட்டு விட்டார்கள். இப்படி இந்த பொலிவுறு நகரம் திட்டம் என்பது ஏறக்குறைய கிடப்பில் போடப்பட்டு விட்டது.
இந்த ஒதியஞ்சாலையில் உள்ள இந்த குபேர் பஜார் மற்றும் அந்த அந்த மைதானம் முழுவதும் அந்த திட்டமும் கிடப்பில் இருக்கிறது. அதேபோல புதிய புதுச்சேரி பெரிய மார்க்கெட் எதிரில் உள்ள ஏற்கனவே ஜெயில் இருந்த இடத்திலே அடுக்குமாடி குடி அடுக்கு வாகனங்கள் நிறுத்துகின்ற அந்த கட்டிடமும் கிடப்பிலே போடப்பட்டுவிட்டது. ஆகவே பொலிவுறு நகரம் திட்டம் என்பது ரங்கசாமி ஆட்சியில் முழுமையாக நிறைவேற்றப்படவில்லை. இதனால் புதுச்சேரி மாநில மக்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. நிதி பற்றாக்குறையை காரணம் காட்டி அந்த திட்டத்தை இவர்கள் முடக்கியிருக்கிறார்கள். நீங்கள் எல்லாம் பார்த்திருப்பீர்கள், இந்த என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி அரசுக்கு ஆதரவு அளித்து வருகின்ற மரியாதைக்குரிய அங்காளன் சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் சன் நியூஸ் தொலைக்காட்சியிலே நான் பார்த்தேன். அதிலே அவர் முதலமைச்சர் அவர்கள் ஊழல் செய்கிறார், அமைச்சர்கள் ஊழல் செய்கிறார்கள், இந்த ஆட்சியில் என்ஆர் காங்கிரஸ் பாஜக ஆட்சியில் புரோக்கர்கள் மலிந்து விட்டார்கள், முதலமைச்சர் ரங்கசாமி அவர்களிடம் 10 புரோக்கர்கள் இருக்கிறார்கள், மாண்புமிகு உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் அவரிடம் 10 புரோக்கர் இருக்கிறார்கள், அந்த புரோக்கர்களால் தான் அவர்கள் கையூட்டு பெற்றுக்கொண்டு இந்த ஆட்சியில் வேலை செய்கிறார்கள் என்று பகிரங்கமான குற்றச்சாட்டை கூறினார். இது எதிர்க்கட்சியாக நாங்கள் சொல்லவில்லை, நான் முதல்ல சொன்னேன், உங்களுக்கு தெரியும், முதலமைச்சர் அலுவலகத்தில் 5 புரோக்கர்கள் இருக்கிறார்கள் என்று நான் சொன்னேன். ஆனால் திரு அங்காடன் அவர்கள் குறிப்பிட்டு கூறுகிறார், ஒரு சுந்தர் என்பவர் முதலமைச்சர் அலுவலகத்தில் பணிபுரிகிறவர், அவர் குப்பை வாருவதிலே மாதா மாதம் 10 லட்சம் ரூபாய் கையிட்டு பெறுகிறார் என்று திரு அங்காடன் அவர்கள் கூறியிருக்கிறார். அது மட்டுமல்ல, முதலமைச்சர் அலுவலகத்திலே எப்படி ஊழல் நடக்கிறது என்று சொன்னால், ஒரு கோப்பு அனுப்பி வேலை வாய்ப்புக்கான கோப்பு அனுப்பப்பட்டால் அது அதற்கான தேர்வு செய்ய அவர்கள் தேர்வு செய்யப்பட்டு துறையினுடைய செயலாளர் கையெழுத்திட்டு தலைமைச் செயலாளர் கையெழுத்திட்டு துறையினுடைய அமைச்சர் கையெழுத்திட்டு அது முதலமைச்சராக இருந்தால் அவருடைய கையெழுத்திட்டு அந்த கோப்பை நிறுத்தி வைத்துவிட்டு அந்த கோப்பை சம்பந்தப்பட்ட துறைக்கு அனுப்பாமல் அதை கையிலே வைத்துக் கொண்டு தேர்வு செய்யப்பட்டவர்களிடம் தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு உங்களுக்கு இந்த வேலைக்கு முதலமைச்சர் ஒப்புதல் அளிக்க இருக்கிறார், அதற்கு நீங்கள் இவ்வளவு கையூட்டு தர வேண்டும் என்று நேரடியாக கேட்டு லஞ்சம் வாங்குகிறார்கள். குறிப்பாக அந்த கோப்பு முதலமைச்சர் கையெழுத்து போட்டவுடனேயே சம்பந்தப்பட்ட தலைமைச் செயலாளர் மூலமாக அந்த சம்பந்தப்பட்ட துறைக்கு செல்ல வேண்டும். ஆனால் அந்த கோப்பு செல்வதில்லை, அந்த கோப்பை வாங்கி பூட்டி வைத்து விடுகிறார்கள் அந்த புரோக்கர்கள், முதலமைச்சர் அலுவலகத்தில் இருக்கிற புரோக்கர்கள். அதை அந்த கோப்பு பணம் கொடுத்த பிறகுதான் அந்த கோப்பு வெளியே வருகிறது. அது மட்டுமல்ல, இந்த அவருடைய துறை மட்டுமல்ல, எல்லா துறையிலும் இது நடக்கிறது, எல்லா அமைச்சர்களும் இதை செய்கிறார்கள். குறிப்பாக
இந்த ஆட்சியில் வளர்ச்சி ஏற்படவில்லை, வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்படவில்லை, மக்கள் நலத்திட்டங்கள் நடைபெறவில்லை, முதியோர் பென்ஷன் திட்டம் காலத்தோடு கொடுக்கப்படவில்லை. ஆனால் கொள்ளை அடிப்பது மட்டும் மிக வேகமாக நடந்து வருகிறது. இது ஒருவர் அல்லது ஒரு குரூப்பை சேர்ந்தவர்கள் தேர்வு எழுதி வெற்றி பெற்று அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டால் முறையாக அவருக்கு பணி ஆணையை கொடுப்பதற்கு லஞ்சம் வாங்குகிறார்கள். இதைவிட ஒரு மோசமான அரசு இந்திய நாட்டில் நான் எங்கேயும் பார்த்ததில்லை. அப்பட்டமாக ஊழல் நடக்கிறது. நாங்கள் ஊழலை ஒழிப்போம் என்று சொல்லுகின்ற பாரதிய ஜனதா கட்சியும் பிரதமர் மோடி அவர்களும் இங்கே துணைநிலை ஆளுநர் பொறுப்பு சி பி ராதாகிருஷ்ணன் அவர்களும் என்ன செய்கிறார்கள்? அவர்களுக்கு தெரியாதா யார் யார் லஞ்சம் வாங்குகிறார்கள் என்று? பிரதமருக்கு தெரியாதா? பிரதமருக்கு அவர் செய்தி அனுப்புவதில்லையா? சம்பந்தப்பட்ட துறைகள் ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை? இவர்கள் தோற்ற பிறகு கூட தங்களை மாற்றிக்கொள்ளவில்லை. பாராளுமன்ற தேர்தலில் படுதோல்வி அடைந்த பிறகு கூட பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்த அமைச்சர்களும் முதலமைச்சரும் என்ஆர் காங்கிரஸ் அமைச்சர்களும் திருந்தவில்லை. இவர்கள் ஊழலை தவிர வேறொன்றும் செய்வதில்லை. புதுச்சேரி மாநிலத்தில் நிர்வாகம் ஸ்தம்பித்து நிற்கிறது. நான் கூறினால் பாரபட்சமாக நாராயணசாமி காழ்ப்புணர்ச்சி காரணமாக பேசுகிறார் என்று சொல்லுகிறவர்கள், இந்த ஆடியோவை காட்டுறேன் நான், அப்பதான் உங்களுக்கும் புரியும். ஆனா பார்த்திருப்பீங்க எல்லாம், அவர் சொன்னது ஆதாரம் என்னன்னா, நம்பர் ஒன் வந்து முதலமைச்சர் ஊழல் செய்கிறார், அமைச்சர்கள் ஊழல் செய்கிறார்கள். அவருடைய முதலமைச்சர் அலுவலகத்தில் 10 புரோக்கர்கள் இருக்கிறார்கள். அதே போல நமச்சிவாயம் அவருடைய அலுவலகத்திலும் 10 பேர் அவருடைய 10 புரோக்கர்கள் இருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாம இவர்கள் இந்த ஊழல் செய்வதனால்தான் ஆட்சிக்கு கட்டப்பேர் ஏற்பட்டிருக்கிறது. பாராளுமன்ற தோல்விக்கு இதுதான் காரணம் என்று ஆளுங்கட்சிக்கு ஆதரவு தருகின்ற ஒரு சட்டமன்ற உறுப்பினர் தொலைக்காட்சி பேட்டியில கூறியிருக்கிறார். இதிலிருந்து மிக தெள்ள தெளிவாக இந்த ஆட்சியை நாங்கள் சொன்னா எதிர்கட்சி சொல்லான்னு சொல்லுவாங்க, ஆனா ஆளுங்கட்சியைச் சேர்ந்தவரே கூறியிருக்கிறார். இதிலிருந்து மிக தெள்ள தெளிவாக இந்த ஆட்சியில் நான் தொடர்ந்து சொல்லி வந்த குற்றச்சாட்டுகள் எல்லாம் நிரூபணமாகி இருக்கிறது. அப்புறம் இந்த கோயில் சொத்து அபகரிப்பது, புதுச்சேரி மாநிலத்தில் வந்து மிகப்பெரிய அளவில் நடந்து வருகிறது. இது சம்பந்தமாக உங்களுக்கு தெரியும், மரியாதைக்குரிய சட்டமன்ற உறுப்பினர், காமராஜ் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார் அவர்கள் காமாட்சி அம்மன் கோயிலுக்கு சொந்தமான சொத்தை அபகரித்தார் என்று குற்றச்சாட்டு எழுந்து
அது நீதிமன்றம் சென்று நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் அவருடைய பத்திரம் எல்லாம் ரத்து செய்யப்பட்டு சிபிசிஐடியில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணை நடந்து வருகிறது. அது மட்டுமல்லாமல் அந்த இடம் காமாட்சி அம்மன் கோயில் நிர்வாகத்திடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. பாரதிய ஜனதா சொல்லுவது நாங்கள் கோயில்களை பாதுகாப்போம். இது பாரதிய ஜனதா சொல்றது தொடர்ந்து கோயில் சொத்துக்களை பாதுகாக்க வேண்டும் என்று இந்து முன்னணியும் பாரதிய ஜனதா கட்சியும் ஆர்எஸ்எஸ் இந்தியா முழுவதும் முழங்கி வருகிறார்கள். ஆனால் இந்த சொத்துக்களை பாதுகாப்பதற்கு இவர்கள் எடுத்த நடவடிக்கை என்ன? ஒரு தன்னார்வ நிறுவனர் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த வேல்முருகன் என்பவர் நீதிமன்றம் சென்றார். அந்த நீதிமன்றத்தில் தான் அந்த வழக்கில் தீர்ப்பு வழங்கப்பட்டது. அந்த இடத்தை திருப்பி கொடுக்க வேண்டும் என்று உத்தரவு போடப்பட்டு அந்த இடம் அந்த கோயில் நிர்வாகத்திடம் கொடுக்கப்பட்டது. கோயில் நிர்வாகமும் வழக்கு போட்டிருக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, இன்னும் பல இடங்கள் குறைந்த வாடகைக்கு எடுத்துக்கொண்டு கோயில் நிலத்தில் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் அரசியல்வாதிகள். இதற்கெல்லாம் வந்து எந்த நடவடிக்கையும் இந்த ஆட்சியாளர்கள் எடுப்பதில்லை. அது மட்டும் இல்ல, நான் முதலமைச்சராக இருந்த சமயத்தில் இந்து அறநிலையத்துறை அமைச்சராக நான் இருந்தேன். தியாகராஜர் வீதியில் ஒரு இடம் கீழகமா இருந்தது, அங்கு 5 பேர் குடியிருந்தார்கள். அப்பொழுது முதலமைச்சருடைய பாராளுமன்ற செயலாளர் இருந்து இப்பொழுது இருக்கிற அமைச்சர் பொதுப்பணித்துறை அமைச்சர் மாண்புமிகு லட்சுமி நாராயணன் அவர்கள் அந்த இடத்தை இடிச்சுட்டு கட்டணம் சொல்லி கோயில் நிர்வாகத்திடமிருந்து 1.5 கோடி ரூபாய் பணம் ஒதுக்கி அது கட்டப்பட்டது. அந்த இடத்துல கட்டின போது அந்த 5 பேர்களுக்கும் அந்த இடத்தை கொடுக்க வேண்டும், அதுல மாற்று கருத்து யாருக்கும் இல்லை, அதற்கு வாடகை நிர்ணயம் செய்ய வேண்டும். ஆனால் அங்கே ஒரு கடை கட்டப்பட்டிருக்கிறது. அந்த கடையானது கோயிலுக்கு சொந்தமான அந்த கடையை தனியாரிடம் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் டெண்டர் மூலமாக கொடுக்க வேண்டும். ஆனால் அந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் அமைச்சர் திரு லட்சுமி நாராயணன் அவர்கள் தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி அந்த இடத்தை விநாயகா புக் பேலஸ் என்ற ஒரு நிறுவனத்திற்கு கொடுத்திருக்கிறார், கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு இதுவரை வாடகை நிர்ணயிக்கப்படவில்லை, வெளிப்படைத்தன்மை இதில் இல்லை. இந்த இடத்தை தங்களுக்கு குத்தகைக்கு விட வேண்டும் என்று புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதியைச் சேர்ந்த ராஜேந்திரன் சன்னா முனிசாமி என்பவர் இந்து அறநிலையத்துறைக்கு மனு கொடுத்திருக்கிறார். அதையெல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு பொதுப்பணித்துறை அமைச்சரனுடைய உத்தரவின் பேரில் இந்த கடை விநாயகா புக் பேலஸுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. விதிகள் தெளிவாக இருக்கின்றன. கோயில் சொத்துக்களை பொறுத்தவரையிலும் பொது சொத்துக்களை பொறுத்தவரையிலும் டெண்டர் மூலமாகத்தான் அவைகள் கொடுக்கப்பட வேண்டும். இது தனியாரிடம் ஒப்படைத்து குறைந்த வாடகையில் இதை அவர்களுக்கு சலுகை செய்வதற்காக இது சம்பந்தமாக இதை கொடுப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. இது சம்பந்தமாக நீதிமன்றம் செல்வதற்கு இந்த பொதுமக்கள் குறிப்பாக சமூக ஆர்வலர்கள் தயாராகி வருகிறார்கள். இது நான் சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, இது போன்ற பல சொத்துக்கள்
அரசியல்வாதிகளின் தலையீட்டால் கோயில் சொத்துக்கள் அபகரிக்கப்படுகின்றன. இதை எப்படி நாம் ஏற்றுக்கொள்ள முடியும்? ஆகவே இதற்கான நடவடிக்கை முதலமைச்சர் எடுப்பாரா? புதுச்சேரியை பொறுத்தவரையில் ஏற்கனவே நாங்கள் சொன்னது போல மனு கொடுத்துக்கிறார். ஒருத்தர் எனக்கு கொடுங்கன்னு கொடுத்துக்கிறார். எனக்கு வந்து இந்த குத்து இந்த இடத்த கொடுங்கன்னு கேட்டுக்கிறார் ஒருத்தர். புதுச்சேரியில் வந்து கஞ்சா நடமாட்டம் அதிகமாக இருக்கிறது, கஞ்சாவை ஒழிக்க வேண்டும் என்று தொடர்ந்து நாம் வலியுறுத்தி வருகிறோம். இதற்கிடையில் கஞ்சா மட்டும் இல்ல, கள்ளச்சாராயம், எரிசாராயம் வெளி மாநிலங்களிலிருந்து கொண்டு வரப்பட்டு புதுச்சேரியில் விநியோகிக்கப்படுகிறது. அந்த கள்ளச்சாராயத்தினுடைய மொத்த வியாபாரம் நடைபெறுகிற இடம் களி தீர்த்தால் குப்பம். உங்களுக்கு தெரியும், இந்த சட்டமன்ற உறுப்பினர், திருபுவன தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினர், துணைநிலை ஆளுநர் பொறுப்பு திரு சி பி ராதாகிருஷ்ணன் அவர்களை சந்தித்து எங்கள் தொகுதியில் கள்ளச்சாராயம் தாராளமாக நடமாடுகிறது, அதை தடுத்து நிறுத்த நடவடிக்கை நீங்கள் எடுக்க வேண்டும் என்று கூறியிருந்தார். அந்த ஒட்டுமொத்தமான இந்த கள்ளச்சாராயம் வந்து இறங்குற இடம் களி தீர்த்தால் குப்பம். இதற்கு எல்லாரும் உடந்த, காவல்துறையும் உடந்த, அது மில்லியனூர் பகுதியில் உள்ள கோட்டை மோடியில் மறுவிநியோகம் செய்யப்படுகிறது. குறிப்பா கள்ளச்சாராய விற்பனை ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், கள்ளக்குறிச்சியில் நடந்த விஷ சாராயத்தினால 66 பேர் இறந்தது நமக்கெல்லாம் மிகப்பெரிய அதிர்ச்சியை தந்திருக்கிறது. அது மட்டும் இல்ல, புதுச்சேரி மாநிலத்தில் தமிழ்நாட்டில் இருக்கிற ரவுடிகளுக்கு எல்லாம் தஞ்சம் கொடுக்கிற இடமா இருக்கு புதுச்சேரி. இப்படி புதுச்சேரி மாநில மக்களுக்கு பாதுகாப்பு இல்லாத நிலை, புதுச்சேரி மாநில வந்து ரவுடிகளுக்கு பாதுகாப்பு மட்டும் இல்ல, ரவுடிகள் வந்து இங்க மற்ற ரவுடிகளோட பத்திரமா இருந்துட்டு போற இடமா இது இருக்கு. இதையெல்லாம் முதலமைச்சர் கண்காணிக்கிறது கிடையாது, நடவடிக்கை எடுக்கிறது கிடையாது. முதலமைச்சர் அவருக்கு நாற்காலி இருந்தால் போதும், எதை பற்றி அவர் கவலைப்பட மாட்டார். இது ஒட்டுமொத்தமா இந்த ஆட்சியானது மக்களை பற்றி கவலைப்படுவதில்லை. ஒரு பக்கம் கஞ்சா, இன்னொரு பக்கம் கள்ளச்சாராயம், இன்னொரு பக்கம் ரெஸ்டோபார். புதுச்சேரி மாநிலம் வந்து சாராயத்தில் மிதக்கிறது. நான் சொன்னேன், புதுச்சேரி மாநிலத்தில் வந்து கொலை நகரமா இருக்குது, கொள்ளை நகரமா இருக்குதுன்னு சொன்னேன், இப்பொழுது அது சாராய நகரம் ஆகிவிட்டது. இதற்கெல்லாம் புதுச்சேரி மாநில மக்கள் பாராளுமன்ற தேர்தலில் முற்றுப்புள்ளி வைத்தாலும் கூட இன்னும் அது தொடர்ந்து நடந்து வருகிறது. இனிவரும் காலங்களில் இந்த ஆட்சியாளர்கள் சம்பந்தமாக, இந்த ஆட்சியாளர் வந்து குறிப்பா நான் சொல்றேன், இரண்டு முக்கியமான, ஒன்னு வந்து மண்ணாடிப்பள்ளி தொகுதியில் மரியாதைக்குரிய நமச்சிவாயம் அவர்கள், அவருடைய சட்டமன்ற தொகுதி அது, அவர் 900 ஓட்டு வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வியிட்டிருக்காரு. மரியாதைக்குரிய முதலமைச்சர் வந்து தட்டாஞ்சாவடி தொகுதியில் 3300 ஓட்டுகள் தோத்திருக்கிறாரு. இவர்கள் ஏன் தார்மீக பொறுப்பேற்று ராஜினாமா செய்யவில்லை? முதலமைச்சர் ஏன் ராஜினாமா செய்யவில்லை? தன்னுடைய தொகுதியிலே தோல்வி அடைஞ்சிருக்கு அவங்க கூட்டணி கட்சி பாரதிய ஜனதா கட்சி. அதே போல ஒரு வேட்பாளர் அவருடைய தொகுதியிலே அவர் தோத்திருக்காரு. இவர்கள் உண்மையிலேயே ஜனநாயகத்தில் நம்பிக்கை உள்ளவர்களாக இருந்தால், மக்கள் இவர்களுக்கு எதிர்ப்பாக தீர்ப்பளித்திருக்கிறார்கள், அவருடைய தொகுதியிலே அளித்திருக்கிறார்கள், ஏன் இவர்கள் ராஜினாமா செய்யவில்லை? இதிலிருந்து இவர்கள் பதவியில் ஒட்டிக்கொள்வதற்காக எதையும் செய்வார்கள், ஊழலை தவிர வேறொன்றும் செய்வதில்லை என்பது தெளிவாக தெரிகிறது.
என்னங்க சார்? நான் வந்து தொடர்ந்து சொல்லி வந்தேன் சார், முதலமைச்சர் அலுவலகத்தில் 5 புரோக்கர்கள் சொன்னேன், அது 6 புரோக்கர் ஆச்சுன்னு சொன்னேன். மற்ற அமைச்சர்களும் புரோக்கர் வச்சுதான் லஞ்சம் வாங்குறாங்கன்னு சொன்னேன். அது மட்டும் இல்லாம பர்டிகுலரா சொன்னேன் நான் உங்களுக்கு எந்தெந்த ஊழல் சொல்லி, பொதுப்பணித்துறையில 30% கமிஷன், ரிசர்வ் பார்ல 40 லட்சம் ரூபாய் வாங்கி ரிசர்வ் பார் கொடுக்கறாங்கன்னு சொன்னேன், ஆதாரத்தோட சொன்னேன். உள்ளாட்சி துறையில கமிஷன் ஊழல் நடக்குதுன்னு சொன்னேன். இதை வந்து ஊர்ஜிதம் பண்ணிருக்காரு ஆளுங்கட்சிக்கு ஆதரவு கொடுக்கிற சட்டமன்ற உறுப்பினராக இருக்கின்ற அங்காடன் அவர்கள். இதற்கு ஏன் வந்து துணைநிலை ஆளுநர் விசாரணை வைக்கல? துணைநிலை ஆளுநர் பொறுப்பு, ஏன் இது சம்பந்தமா விசாரணை வைக்கல? அப்ப உண்மை வெளியில வரும். அது மட்டும் இல்லாம இப்ப நான் சொன்னேன் இல்லைங்களா, இந்த தொடர்ந்து பலமுறை சொல்லிக் கூட 1.5 வருஷமா சொல்லிக் கூட இந்த புரோக்கர்கள் அந்த அலுவலகத்தில் இருக்கிறாங்க, முதலமைச்சர் அலுவலகத்தில் இருக்கிறாங்க. அவங்களை வெளியில் அனுப்பல அவரு. அப்ப என்ன அர்த்தம்? முதலமைச்சருடைய அனுமதியோட தான் இந்த ஊழல் நடக்குது. மற்ற அமைச்சர்கள் அவங்களுடைய அனுமதியோட தான் இந்த ஊழல் நடக்குது. எங்களுக்கு அதை பத்தி ஒன்னும் தெரியாதுன்னு சொல்ல முடியாது. இப்ப நான் சொன்ன ஒரு ஒரு ஏழை குடும்பத்தை சேர்ந்தவன் மெரிட்ல வந்தவன, அவங்கிட்ட லஞ்சம் வாங்கிட்டு நீங்க வேலை கொடுத்தா இதை விட கொடுமை என்ன இருக்குது ஒரு மாநிலத்தில்? எல்லாரும் விட இவங்களுக்கு பொறுப்பு அதிகம். மத்த அமைச்சர் தான் நாயினமா பண்ணா, யாரும் முதலமைச்சருக்கே சூடு சொரணம் இல்லாத போது மத்தவங்களுக்கு எங்க சூடு சொரணம் இருக்குது?